வேதாகமம் ஒரு முக்கியமான புத்தகம் ஆனா அது உண்மையிலேயே நீளமானது ஆமா இது நீண்ட காலமாக எழுதப்பட்ட பல புத்தகங்களின் தொகுப்பாகும் ஆனா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த வரலாற்றை சொல்லுகின்றன அப்போ இந்த உள்ள வரலாற்று சம்பவம் தான் என்ன சரி இது தேவன் என்று அழைக்கப்படும் எல்லா உண்மைக்கும் ஆசிரியராகிய ஒருவரின் அழகான மனத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஆரம்பமாகுது மேலும் உருவாக்கப்படாத உலகத்தின் இருளான குழப்பத்தை நீக்கி ஒழுங்கு அழகு மற்றும் ஜீவன் நிறைந்த தோட்டம் ஆகியவற்றை கொண்டுவரும் வல்லமை அவரிடம் உண்டு மேலும் இந்த சாதனையை முடிசூட்டும் வண்ணமாக தேவன் மனுக்குலம் அல்லது மனிதர்கள் என்று அழைக்கப்படும் இந்த படைப்புகளை நியமிக்கிறார் அல்லது எபிரிய மொழியில் ஆதாம் மேலும் அவர்கள் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டனர் இதனுடைய அர்த்தம் என்னன்னா தேவன் சார்பாக இந்த உலகத்தின் எல்லா சாத்தியக்கூறுகளையும் பயன்படுத்தி இன்னும் அழகையும் ஒழுங்கையும் உருவாக்கி இந்த அழகான உலகத்தை ஆண்டு கொள்வதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டாங்க மனிதர்கள் தங்கள் பலத்தை பயன்படுத்தி அர்த்தமுள்ள மற்றும் ஜீவன் தரும் பணியை செய்வதை பற்றி விவரிக்கும் வரலாறு தான் இது ஆனா கேள்வி என்னன்னா எப்படி மனித குலம் இப்போ குறிப்பிடப்படும் ஒரு கனியுள்ள மரத்தினால் ஒரு தெரிந்தெடுத்தலை சந்திக்கிறது ஒன்று மனிதர்கள் தேவனோடு இணைந்து நன்மை மற்றும் தீமை பற்றிய அவருடைய ஞானத்தை விசுவாசித்து விடுதலையை காண முடியும் அல்லது அவர்கள் அதிகாரத்தை அபகரித்துக் கொண்டு நன்மை மற்றும் தீமையை தாங்களாகவே வரையறுக்க முடியும் ஆனா இந்த இரண்டாவது முடிவு அவர்களை கொன்றுவிடும் என்று தேவன் எச்சரிக்கிறாரு மேலும் ஒரு இருளான மர்மமான உயிரினத்தின் குரலை அவங்க கேட்கிறாங்க அது தேர்ந்தெடுப்பது சுலபம் என்றும் பழத்தை சாப்பிடுங்கள் நீங்கள் உங்களது சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப உலகத்தை ஆளும் அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் அது உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லுது அதனால அவங்க இந்த ஞானத்தை அபகரித்துக் கொள்றாங்க இதோட விளைவா அவர்கள் சந்தேகப்படுகிறவர்களாகவும் தங்களை தாங்களே பாதுகாக்கிறவர்களாகவும் மாறுறாங்க இது முறிந்து உறவுகளுக்கும் பலவிதமான அதிகாரம் பறிக்கப்படுதலுக்கும் கடைசியா அது தீமையை நன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு முழு சமூகமான பாபிலோனுக்கு வழிவகுக்குது மனித செயல்களை மேலும் வரலாறு ஒரு முக்கியமான திருப்பத்தை அடையுது பாபிலோனிலிருந்து வெளியே வரும் ஒரு ஆண் மற்றும் பெண்ணுடைய சம்பவத்தை நாம ஆழமாக பார்க்கிறோம் அவர்கள்தான் ஆபிரகாம் மற்றும் சாரால் ஆமா அவர்களிடமிருந்து ஒரு புதிய ஜனம் வரும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு சரியான தேர்வை செய்யும்படி இன்னொரு வாய்ப்பை பெறும் இன்னொரு தேசமாக அது இருக்கும் அவர்கள் அதை சரியாக செய்தால் அது மீதமுள்ள மற்ற மனித இனத்திற்கு ஒரு புதிய வழியை திறக்கக்கூடும் இதனாலதான் வேதாகமத்துடைய மீதமுள்ள சம்பவம் இந்த குடும்பத்தை பற்றியதாக இருக்கு ஆனா நாம எதிர்பார்க்கிறபடி அதுவும் சரியாக போகல தேவனுடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல் இருந்த போதிலும் ஆபரகாமின் குடும்பம் தேவனை தவிர்த்து தங்களுடைய தீமையை மறுபடியும் வரையறுக்கும் அதே சோதனைக்கு உள்ளாக அவர்களில் சிறந்த மனிதர்கள் அதிகாரங்களில் இருந்த சமயத்திலும் தேவனுடைய வழிகாட்டுதலை நேசித்த மற்றும் தெய்வீக ஞானத்தை கொண்டிருந்த ஆட்சியாளர்களும் கூட இதற்கு இடம் கொடுத்துட்டாங்க எனவே இந்த தேர்ந்தெடுப்புகள் அவர்களை மறுபடியும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லும் என்று இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய சொந்த எச்சரிக்கப்பட்டாங்க மேலும் இந்த முறை சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளா பாபிலோனுக்கு திரும்ப போவாங்கன்னு சொன்னாங்க அதுதான் அப்படியே நடந்துச்சு எனவே தேவனுடைய தனிப்பட்ட வழிகாட்டுதல் இருந்த போதிலும் கூட இஸ்ரவேலர்கள் தோல்வி அடைகிறாங்க அப்போ யார்தான் ஜெயிக்க முடியும் சம்பவம் இன்னும் முடியலன்னு தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க தேவன் அவர்களுடைய தோல்விகளை ஈடு செய்யும்படியாக ஜனங்களின் இருதயத்தையும் மனதையும் மாற்ற இஸ்ரவேலருக்கு ஒரு புதிய தலைவரை அனுப்ப போகிறார் இதன் மூலம் ஜனங்கள் சரியான தேர்வை செய்ய முடியும்னு சொன்னாங்க அதனால பழைய ஏற்பாடு என்று அழைக்கப்படும் வேதாகமத்தின் ஒரு பகுதி முடிவடையுது அதோடு இந்த வாக்குதத்தங்கள் இன்னும் நிறைவேறாமலேயே இருக்கின்றன பின்பு இந்த வேதாகம சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தொடர ஆரம்பிக்குது இஸ்ரவேலின் ராஜாக்களின் வரிசையில் வரும் இயேசு என்னும் ஒரு மனிதருக்கு நாம அறிமுகப்படுத்தப்படுகிறோம் மேலும் அவர் இந்த வாக்கு எல்லாவற்றையும் நிறைவேறுதலுக்கு கொண்டு வருவதாக சொல்றாரு அவர் இந்த முழு மனித குலமும் அடிமையாக்கப்பட்ட இருளையும் மர்மமான தீமையையும் அதனுடைய வல்லமையையும் எதிர்த்தார் பின்பு உலகத்தை ஆளுவதற்காக அவர் மூலமாக தேவன் வந்திருக்கிறார் என்று அவர் அறிவித்தார் நன்மை மற்றும் தீமையை குறித்த தேவனுடைய விளக்கத்தைப் பற்றி இயேசு கிறிஸ்து கற்பித்தார் மேலும் உண்மையான வல்லமை என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்வதுதான் என்றும் அவர் கூறினார் இயேசு கிறிஸ்துவைப் பொறுத்தவரை ஏழைகளை நேசிப்பவர்கள் மற்றும் எதிரிகளையும் கூட நேசிக்கும் ஜனங்கள் இவர்கள்தான் உண்மையாகவே உலகத்தை ஆளும் ஜனங்கள் இது குழப்பமாக தெரிந்தாலும் உண்மையிலேயே மிகவும் அழகானதும் கூட மேலும் இயேசுவை பற்றிய சம்பவம் தொடர்ந்து கூறுகின்ற கூற்று என்னவென்றால் நாம் நமக்காக ஒருபோதும் செய்ய முடியாத காரியத்தை செய்யும்படியாக தேவனாகிய அவர் இஸ்ரவேலருக்காகவும் மற்றும் எல்லா அனுகுலத்திற்காகவும் மனிதனானார் அவர் நம்முடைய தீமைகளின் விளைவுகளை தன் மீது ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார் மேலும் அவருடைய தியாகமான அன்பு தீமையை விட இன்னும் மரணத்தை விடவும் அதிக வல்லமையுள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டது எனவே இப்போ மனித குலத்திற்கு ஒரு புதிய தெரிந்தெடுப்பு கொடுக்கப்படுகிறது இது ஒரு புதிய மரமாகிய சிலுவையினால் குறிப்பிடப்படுகிறது பழைய மாறுபாடான வழியை பற்றி கொள்ளுங்கள் அல்லது இந்த புதிய வழியில் செல்லுங்கள் மற்றும் இந்த முழு வரலாற்றுல நாம பார்க்கும் காரியம் இயேசு கிறிஸ்துவின் வழியை தேர்ந்தெடுக்கிறவங்க தேவனுடைய சொந்த வல்லமையால் தாங்கள் பலனடைந்தது கண்டாங்க தாங்கள் தேவனால் நேசிக்கப்பட்டு மற்றும் மன்னிக்கப்பட்டோம் என்று அறிந்த ஜனங்கள் பதிலுக்கு மற்றவர்களை நேசிக்கிற மற்றும் மன்னிக்கிற ஜனங்களாக மாற்றமடைகிறாங்க ஏசு கிறிஸ்துவின் ஊழியம் சீக்கிரமாக உலகம் முழுவதும் பரவி இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றும் புதிய சமுதாய ஜனங்களை உருவாக்கியது ஆனா அவர்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதிகாரத்தில் உள்ள மனிதர்களால வெளியிலிருந்து துன்புறுத்தல் உண்டானது அதோடு உள்ளேயும் குழப்பங்களும் சமரசங்களும் காணப்பட்டது ஆமா ஏனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது உண்மையிலேயே கடினமானது எனவே ஊழியத்தின் தலைவர்கள் அதாவது அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டவங்க ஏசு கிறிஸ்துவின் கடினமான வழிகளில் தொடர்ந்து உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு சவால் கொடுக்கவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் நிருபங்களை எழுதினாங்க இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து எல்லாவற்றையும் அந்த காத்திருக்கும்படி இந்த ஜனங்கள் அழைக்கப்பட்டாங்க வரப்போகிற அந்த நாளை வேதாகமும் முடிவடைகிறது அதாவது அந்த நாளில் எல்லா தவறுகளும் சரி செய்யப்பட்டு தீமை அழிக்கப்பட்டு வானமும் பூமியும் ஒன்றிணைக்கப்பட்டு மற்றும் தேவனுடைய அன்பினாலும் வல்லமையினாலும் நிறைந்து மனித குலம் உலகத்தை ஒன்றாக ஆள முடியும் சரி இதுதான் வேதாகமத்தில் உள்ள வரலாற்று சம்பவம் இது இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக கொண்டு வருகிறது ஆனா சுவாரஸ்யமானது என்னன்னா ஒவ்வொரு புத்தகமும் வெவ்வேறு வகையான இலக்கியங்களை கொண்டுள்ளன அவைகள் இந்த சரித்திரத்திற்கு ஒரு தனித்துவமான விதத்தில் பங்களிப்பை அளிக்கின்றன அதைதான் அடுத்த வீடியோ ஆராயப்போகிறது